அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அன்பான அப்பாவை நினைவு பண்ணிகிட்டே இருக்கீங்களா? சரி, 23/10/2018 இன்றைக்கி அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம எந்த அளவுக்கு அப்பாவோட நினைவுலேயே இருக்கோமோ, தூய்மையாக இருந்து பவித்திரமாக ஆகுறோமோ, அந்த அளவு நமக்கு தாயும் தந்தையுமான சிவத்தந்தையின் ஆசீர்வாதம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆசீர்வாதம் கிடச்சிட்டாலே நம்ம சொர்க்கத்தில் போய் சுகம் சுகமாக இருப்போம். அப்பாவோட ஆசீர்வாதம் கிடச்சிட்டா நம்ம எப்போவுமே சொர்க்கத்துக்கு ரெடியாக போயிடலாம் அப்படின்னு இருக்காரப்பா. அடுத்த கேள்வியில் இன்றைக்கி என்னப்பா சொல்கிறாருன்னா, அப்பா நம்மளை எந்த ஒரு அறிவுரையை கொடுத்து தீய செயல்லேருந்து காப்பாற்றுறாரு? அது என்ன அறிவுரைனா பதில் சொல்கிறாரு அப்பா. குழந்தைங்க, உங்ககிட்ட ஏதாவது பொருள் செல்வம் அது மாதிரி எந்த எது இருந்தாலும் எல்லாத்தையும் உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் பொறுப்பாக, அதாவது ட்ரஸ்டியாக இருந்து பார்த்துக்கோங்க. அது மேலே உங்களுக்கு மோகம் ஆகிடக்கூடாது. அப்பா சொல்கிறாரு, குழந்தைகளே, நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க, இனி அப்பா எல்லாமே உன்னது, நானே உங்களுக்கு முழுசாக அர்ப்பணம் ஆயிட்டேன்னு சொல்கிறீங்க தானே. அப்போ எல்லா விஷயத்துலேருந்து புத்தி யோகத்தை விலக்கி ட்ரஸ்டி ஆகுங்க அப்படின்றாரப்பா. அப்போ சொல்கிறாரு, என் வழிப்படி, அதாவது ஸ்ரீமத் படி நடந்தால் நீங்கள் எந்த பாவக்காரியமும் செய்ய மாட்டீங்க. அந்த ஸ்ரீமத் படி நடந்தாலே நீங்கள் மிக உயர்ந்தவங்களாக ஆகிடுவீங்கன்னு சொல்லியிருக்காரப்பா. அடுத்தப்பா சொல்கிறாரு, இப்போ இந்த பாரதவாசிகள் ஒருத்தர் ஒருத்தர் சாபம் கொடுத்து சாபம் கொடுத்து தான் சாபமிடப்பட்டவர்களாக ஆகிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ துக்கம், அதனால்தான் இந்த பாரதத்தில் துக்கத்து மேலே துக்கம் இருக்குது உங்களுக்கு. அதனால தான் எல்லோரும் சிவ தந்தையை வந்து நினைவு பண்ணுறோம். இப்போ நமக்கு தாயும் தந்தையுமான சிவதந்தை அருளும் ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. நம்ம இப்போ அப்பாவை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால் நமக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. தந்தை நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்மளை தூய்மையாக ஆக்கிக்கிட்டே இருக்காரு. இனி கொஞ்ச நாள் தான் இந்த எல்லா மதங்களும் அழிஞ்சு போகும், ஒட்டு மொத்தமாக எல்லாமே அழிஞ்சு போகும். பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, சத்தியுகத்துக்கு தேவி தேவதைகளாக போவீங்க அப்படின்னு சொல்கிறப்பா. அங்கே சத்தியுகத்தில் சுகத்தின் மேல் சுகந்தான் இருக்கும், ஆனால் கலியுகத்தில் துக்கத்தின் மேல் துக்கம்தான் இருக்குது. எல்லா மதங்களும் துக்கத்தை மட்டும்தான் தருது. இந்த கலியுகத்தில் கோடிக்கணக்கான மனுஷங்க இருக்காங்க, ஆனால் சத்தியுகத்தில் ரொம்ப குறைவான மனுஷங்க தான் இருப்பாங்கன்னு சொல்கிறப்பா. யார் இங்கே இந்த இறை தந்தை, அதாவது சிவத்தந்தையோட ஞானத்தை கேட்டு சிவத்தந்தையோட குழந்தைகளாக ஆகுறாங்களோ, அதாவது அப்பாவோட குழந்தையாகி பிராமணர்களாக இருந்து சிவத்தந்தை வழிபடி நடக்கிறாங்களோ, அவங்க தான் சொர்க்கத்தின் தேவதைகளாக ஆவாங்க அப்படின்னு சொல்கிறப்போ. அப்புறம் திரேதா யுகத்திலேருந்து அது அப்படியே விருத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம எந்தளவுக்கு தந்தையோட வழிபடி நடக்கிறோமோ அதன்படி நமக்கு பிறவிகள் கிடச்சிக்கிட்டே இருக்குன்றப்பா. கிறிஸ்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி, கிறிஸ்துவத்துக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடி சத்தியுகம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ சத்தியுகம் கண்டிப்பாக இருந்திருக்கும். சத்தியுகத்தில் எப்போவுமே ஒரே ஒரு தர்மம் தான், ஒரே ஒரு ராஜ்யம் தான். அந்த தர்மத்தின் பெயர் என்ன? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்துச்சு, வேற எந்த தர்மமும் அங்கே இல்லை. பாரத தேசம் மட்டும்தான் அப்போ இருக்கும், வேற எந்த தேசமும் இல்லை அப்படின்றப்பா. சூரிய வம்சவழிகள் மட்டும்தான் இருப்பாங்க, சந்திர வம்சவழிகள் கூட அங்கே அப்போ இருக்க மாட்டாங்கன்னு சொல்றப்பா. சூரிய வம்சவழிகள் தான் பகவான் பகவதின்னு சொல்லப்படுறாங்க. ஏன்னா அவங்க தான் சம்பூர்ணமானவங்க. நம்ம எல்லாம் அந்த சூரிய வம்ச வழியாக ஆகிறதுக்கு தான் இப்போ நம்மளோட முழு முயற்சி இருக்கணும். சொர்க்கத்துக்கு யார் வேணாலும் போகலாம், பிரஜையாக கூட எல்லோரும் வருவான். ஆனால் நம்ம அந்த சூரிய வம்சத்தில் வரணும். அந்த ஒரு லட்சியம் நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலையும் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்பா சொல்கிறாரு, குழந்தைங்க, நீங்கள் அப்போ அப்போ சிரேஷ்டாச்சாரி, அதாவது உயர்ந்தவர்களாக ஆகி ஆகி அப்புறம் மறுபடியும் இந்த விகாரத்தில் போய் விழுந்து பிரஷ்டாச்சாரியாக தாழ்ந்தவங்களாக ஆகிடுறீங்க.
அதுக்காக அப்பா சொல்றாரு, நான் உங்களை கருப்புல இருந்து வெள்ளையா ஆக்குறதுக்காக வந்திருக்கேன். நீங்க அடிக்கடி கீழே விழுந்துடுறீங்க. உங்க குலத்துக்கு நீங்க களங்கம் செய்யறீங்க. உங்க மூஞ்சியை நீங்க கருப்பா ஆக்கிக்கிறீங்க. அதனால அப்பா கேக்குறாரு, குழந்தைங்களே நீங்க தூய்மையாக, அதாவது வெள்ளையாக ஆக மாட்டீங்களா அப்படின்னு அப்பா கேட்குறாரு. அப்பா சொல்கிறாருப்பாங்க, நீங்கள் தான் அரை கல்பமாக சிரேஷ்டாச்சாரியாக இருந்தீங்க, அதை நீங்கள் இப்போ மறந்துட்டீங்க, உங்களுக்கு நான் எல்லாமே புரிய வைக்கிறேன் அப்படின்றாரு அப்பா. அதனால் நீங்கள் மறுபடியும் உயர்ந்தவங்களாம் ஆகணும், இந்த காம சிதையை மறந்து ஞான சிதையில் வந்து முழுமையாக தூய்மையாகி பவித்திரமாக ஆகுங்கன்னு சொல்கிறாரு அப்பா. ஜென்ம ஜென்மாந்திரமான பாவ சுமைகள், அதாவது அப்பா இந்த டைம் என்ன பாவத்தின் கான்ட்ராக்ட் இருக்குது, அது எல்லாத்தையும் அழிக்கணும், அதனால் நீங்கள் முழுமையாக தூய்மையாகுங்க, என் நினைவிலேயே இருங்கன்றார் அப்பா. இந்த உலகத்தில், அதாவது இந்த பாரதவாசிகள், இந்த உலகம் வந்துட்டு இப்போதைக்கு இந்த கலியுகம் வந்து முழுசாக ராவணனோட ராஜ்யத்தில் இருக்குது. ஆனால் பாரதவாசிகள் வந்துட்டு ராவணன் எங்கே இருக்கான், அவன் எங்கிருந்து வந்தான் அப்படின்ற விஷயம்லாம் தெரியல. இந்த ராவணன் வந்து 2500 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் அதை தெரியாமல் பாரதவாசிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, வருஷ வருஷம் ராவணோட உருவம் செஞ்சு எரிச்சிக்கிட்டே இருக்காங்க. இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, நமக்குள்ளே தான் அந்த ராவணன் இருக்கான், நமக்குள்ளே தான் அப்பாவோட நினைவுன்றதை நமக்குள்ளே எழுப்பி அந்த ராவணனை அழிக்கணும். ஆனால் அந்த விஷயம்லாம் உலகத்து மனுஷங்க தெரியாமல் இருக்காங்கன்றார் அப்பா. இதுதான் கலியுகத்தின் கடைசி நேரம், எல்லாருக்கும் எதிரிலேயே மரணம் இருக்கு, கடுகு மாதிரி எல்லாரும் சிதறி அழிஞ்சு போவாங்க அப்படின்றாரு அப்பா. அதனால எல்லாரும் அப்பா கிட்ட சத்கதி ஆயிடணும், நமக்கு சத்கதி கொடுக்குற வள்ளல் சிவதந்தை மட்டும்தான், இந்த ஞானத்தையும் அவர் மட்டும்தான் தர முடியும், இந்த ஞானத்தின் மூலமாக நம்மளை திரிகால தரிசி ஆக்குறாரு, இந்த ஞானம் எதுவும் பரம்பரை பரம்பரையாக அவர் தரதில்லை, பரம்பரை பரம்பரையாக இந்த ஞானம் யாருக்கும் கிடைக்காது, நம்ம படித்தா நமக்கு மட்டும்தான், நம்ம பையனும் பேரன் பேத்தியும் அவாம படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும் தவிர இது ஒன்றும் பரம்பரை பரம்பரையாக கிடைக்காதுன்றார் அப்பா. சத்தியுகத்தில் நாராயணருக்கே இந்த ஞானம் இருக்காது அப்படின்றார் அப்பா. அடுத்தப்பா சொல்கிறாரு, ஆனால் உலகத்து மனுஷங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிவதந்தையும் கிருஷ்ணரை ரெண்டு பேரையும் ஒன்றா ஆக்கிட்டாங்க. சிவதந்தையோட மகா வாக்கியத்தை, கீதையை வந்து கிருஷ்ணர் சொன்னதாக சொல்லி கிருஷ்ணரோட பேரை போட்டுக்கிட்டாங்க. சிவதந்தையோட மகா வாக்கியமான கீதையை படித்து தான் கிருஷ்ணரோட ஆத்மாவே இந்த உயர்ந்த பதவியை அடைஞ்சிச்சின்னு யாருக்குமே தெரியல, எல்லாத்தையும் தப்பு தப்பாக எழுதிட்டாங்க. ஆனாலும் இந்த தவறுகள் எல்லாம் மறுபடியும் நடைபெறும், மனுஷங்க தாழ்ந்தவங்களாம் ஆகுவாங்க, தந்தை வந்து தான் உயர்ந்தவங்களாம் ஆக்குவார் அப்படின்றாரு. ஏன்னா இந்த சிருஷ்டி சக்கரம் இப்படி தான் இருக்கும், நாடகம் இப்படி தான் நடக்கும்ன்றாரு அப்பா. அதனால் அப்பா சொல்கிறாரு, இங்கே இந்த சங்கம யுகத்தில் என்னை மட்டும் நினைவு பண்ணுங்கள், ஆஸ்தியும் நினைவு பண்ணுங்கள், வேறு எதுவுமே உங்களுக்கு வேணவே வேணான்ட்ருக்கார் அப்பா. எந்தளவுக்கு அப்பாவோட நினைவு இருக்குமோ அந்தளவுக்கு சொர்க்கத்தின் உயர்ந்த பதவியும் கிடைக்கும். சத்தியுகத்தில் தேவதைகளுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும், 150 வருஷம் வரைக்கும் அவங்க ஆயுளோடு வளமாக இருப்பாங்க. இப்போது நீங்கள் இந்த உடல் அப்படின்றத கூட மறந்து தந்தையோட குழந்தையே ஆகணும், கடைசி நேரம் நினைவு தான் உங்களுக்கு அடுத்த பிறவியின் கதியே தீர்மானிக்கும். அந்த கடைசி நேரம் நம்ம உயிரை விடுற அந்த தருவாயில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் அடுத்த பிறவி நமக்கு அதுவாகவே நடக்கும். நம்ம இந்த சரீரம் இருக்கும்போது தான் நமக்கு எல்லா துக்கமும் ஏற்படுது, அதனால் நம்ம ஆத்ம உணர்வு ஆயிடணும். ஆத்மா சரீரத்தில் இருக்கும்போது தான் நமக்கு எல்லா கஷ்டமும் தெரியுது. நம்ம இந்த ஆத்ம உணர்வோடு இருந்தால் எந்த கஷ்டமும் நமக்கு தெரியாது. நம்ம இப்போ அப்பாவோட நினைவு பண்ணிட்டா போதும், டக்குன்னு நம்ம அப்பா கிட்டேயே போயிடலாம். வேற எங்கேயாவது போகணும்னா பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி அங்கே இங்கேன்னு போகணும், ஆனால் நம்ம அப்பாவை நினைவு பண்ணிட்டா போதும், ஜஸ்ட் அப்பா கிட்டேயே போயிடலாம் அப்படின்றாரு. அடுத்தப்பா சொல்கிறாரு,
நம்ம சாப்பிடும்போது கூட அப்பாவோட நினைவிலேயே சாப்பிடணும். அப்போ வந்து நமக்கு சக்திகள் அதிகமாக கிடைக்கும். அப்பாவோட நினைவிலேயே எல்லா காரியத்தையும் செய்யணும். அப்போ நமக்கு எந்த களைப்பும் இருக்காது அப்படின்றாரு. அடுத்து ஒருத்தர் இங்கே இறந்து போயிட்டாருன்னா, அதாவது செத்து போயிட்டாருன்னா, அவருடைய ஆத்மா லண்டனில் கூட போய் பிறவி எடுக்கும். ஏன்னா ஆத்மா அவ்வளோ வேகமாக செல்லக்கூடிய பொருள், ஆத்மா விட வேகமாக செல்லக்கூடிய பொருள் வேற எதுவுமே கிடையாதுன்றிருக்காரப்பா. அடுத்து தானைக்கான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். நடக்கிறப்போ, போகிறப்போ, வரப்போ என்ன வேலை செஞ்சாலும் சரி, அசரீரி ஆகிறதுக்கான பயிற்சி செய்யணும். நம்ம ஆத்ம உணர்வு, அப்படி ஆத்மான்ற உணர்வோடு நம்ம எப்போவுமே இருக்கணும். சாப்பிட்ற சாப்பாடு கூட ஒரு தந்தையின், அந்த சிவ தந்தையின் நினைவிலேயே சாப்பிடணும். தாயின் தந்தையும் தந்தையோட ஆசீர்வாதத்தின் ஆசீர்வாதத்தை முழுமையாக நம்ம பெறணும் அப்படின்றக்கறப்பா. மற்ற எல்லாத்தையும் ட்ரஸ்டியாக பொறுப்பாக இருந்து பார்க்கணும். எந்த ஒரு தீய செயலும் செய்யவே கூடாதுன்றிருக்காரப்பா. அடுத்து வருதானா, சில குழந்தைங்க பயங்கரமாக கோபப்பட்டு எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி உடலால் தனியாக போயிடுவாங்க. உடல் தான் தனியாக இருக்குமே தவிர அவங்க மனசு புத்தி அதுலேயே தான் இருக்கும். இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய தடையாக ஆகுது. அதனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் யார்கிட்டேயும் ஒதுங்கி இருக்க வேணாம். கர்ம கணக்கு இருந்தும் வலுக்கட்டாயமாக நீங்கள் ஒதுங்கி போனாலும் மனசு திரும்ப திரும்ப அதுலேயே தான் போகும். அப்போ நீங்கள் கர்ம கணக்கை முடிக்க முடியாமல் போயிடும். அதனால் எந்த விஷயத்தையும் ஞான சுரூபமாகி கர்ம கணக்கை பாருங்கள். கர்ம கணக்கு இருந்தாலும் அதை முடிச்சிடுங்க. அப்போ தான் நீங்கள் ஈஸியாக கர்ம பந்தனத்துலேருந்து விடுபட்டவராக ஆகுவீங்க அப்படின்ட்டுருக்காரப்பா. அடுத்த ஸ்லோகன், தங்களது சுயமரியாதை என்ற ஷீட்டில் பர்மனண்ட்டாக செட் ஆகி அதுலேயே உக்காந்துக்கிட்டிங்கன்னா மாயா உங்களுக்கு முன்னாடி சமர்ப்பணம் ஆகிடும் அப்படின்றக்காரப்பா. சதாப்பா நினைவிலேயே இருங்க. எப்போவுமே ஆத்மான்ற உணர்வுலேயே இருங்க. சுகம் சுகமாக இருங்க. நன்றி, வணக்கம்.